ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போனோம். வாட்ஸ்அப்பில் நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஹை குவாலிட்டியான ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறது, அதோட குவாலிட்டி லாஸ் ஆகாமல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பேர் நிறைய பேர் நினைப்பீங்க, ஸோ இந்த ட்ரிக் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இல்லை ஒர்க் ஆகாமல் போகுமான்றது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 தடவை பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் எப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்ததுன்னா, என்னோட பேர் ஹர்னேஷ், நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நினச்சிங்க, அவங்களோட வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ன்ற செட் பண்ணுறது மூலமா நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களோட மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களோட ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து அப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட கான்டெக்ட்ல இருக்க எல்லா பேருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டியான ஃபோட்டோவை அதோட குவாலிட்டி லாஸ் ஆகாமல் எப்படி ஸ்டேட்டஸாக வைக்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்பவே புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைல் மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கீழே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட அஸ்வினோடது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவான இமேஜ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் வெளியே வந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட மொபைலுக்கு ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் இந்த அப்ளிகேஷன் உங்களோட மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானே நீங்கள் நினச்சி வெளியே போயிடாதீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களோட மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணுறனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வெர்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 டைம்ஸ் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்ன்ருக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்க அந்த ஃபோட்டோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் க்ராப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி எதுவும் க்ராப் பண்ண தேவையான நீங்கள் டிக் மார்க்கை கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ஸோ நீங்களே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண இமேஜ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ அதாவது நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஷேர்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி டூன் கொடுத்து தனியாக ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த ஃபோட்டோ நம்ம எடிட் பண்ணுறப்ப அது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதே ஃபோல்டரில் வைக்காமல் வேறு ஃபோல்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோல்டரில் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலுக்கு ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இன்னொரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமா கம்ப்ரஸர்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 MB தான் இருக்கும். ஸோ உங்களோட மொபைல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது சில பெர்மிஷன்லாம் கேட்கலாம், நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணுறே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி குறையாமல் அதை சைஸை மட்டும் நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்களே பாருங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.72 MB இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து கம்ப்ரஸன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு தேவையான சில ரெசல்யூஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக் இட் ஸ்மாலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து மீடியம் ஸ்மால் லார்ஜ்னு மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியமே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நீங்களே பாருங்கள் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அப்படி சேவ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ உங்களோட கேலரிக்கு வராது, இந்த அப்ளிகேஷனே தான் சேவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் லைவாகவே செஞ்சு காமிக்க போகிறேன். என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை ஸ்டேட்டஸாக வைக்க போகிறேன். ஸோ நீங்களே பாருங்கள் அதோட குவாலிட்டி குறையாமல் எவ்வளோ கிளியராக இருக்குன்றதை. ஸோ நானே உங்களுக்கு வந்து பார்க்குறேன் ஃபைல்ஸில் காமிக்கிறேன் அந்த ஃபோட்டோவை, நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கம்ப்ரஸ் பண்ண ஃபோட்டோவை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.
ஸோ நீங்களே பாருங்கள் அந்த குவாலிட்டி குறையாமல் எவ்வளோ கிளியராக இருக்குன்றதை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ரஸ் பண்ணாத ஃபோட்டோ, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ரஸ் பண்ண ஃபோட்டோ, நீங்களே பாருங்கள் அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேமாக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. மை ஸ்டேட்டஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு எமோஜி வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஃபோட்டோக்கு மேலே வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஜி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ என்னோடய வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா மை ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து செட் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் நான். ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண அந்த இமேஜ் இருக்கும், மேலே இருக்க டைமிங்கை கூட பார்த்துக்கோங்க, 1 நிமிட் ஏகோ. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ண ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ தான், அதோட குவாலிட்டி குறையாமல் எவ்வளோ கிளியராக இருக்குன்றது நீங்களே பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி லாஸ் ஆகாமல் நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ண அந்த இமேஜை பாருங்கள், அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அந்த இமேஜில் நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களுமே இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹை குவாலிட்டியான ஃபோட்டோ வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுக்கிற முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சி நான் மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்காண்டி தாராளமாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதாவது பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கேட்கலாம், நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணுன்றதோ உங்களோட ஐடியாஸுமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து ஒவ்வொரு வீடியோலுமே நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா உங்களோட காண்டாக்டில் இருக்க எல்லா பேருமே நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வரணும் நினச்சேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அந்த ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.